உள்ளங்களுக்கு வணக்கம். அதாவது சமண அடிகளை ஒருத்தர் தொட்டு சத்த போடாம பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஆள் கூட சமண அடிகள் பின்னாடி போறாரு. ஆனா அவரோட மனசுல ஆயிரம் குழப்பம் இருக்கு, மிகப்பெரிய விவாதமே நடக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய வீரர்கள் அப்படியே சுத்தினு வர அந்த ரதத்துல கம்பீரமா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அவர் யாரு அப்படின்னா சேரன் பெருஞ்சேரலாதன். அவனை பார்த்த உடனேயே சமண அடிகளுக்கு வந்து இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்ப மனசுல பல குழப்பங்கள் அவருக்கு வருது. என்னன்னா, சேர பாண்டிய மன்னர்கள் இருங்கோவேலுக்கு பக்க பலமா உதவி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் மறைஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இவ்வளவு வெளிப்படையா தமிழக மன்னர்கள் யாருமே கொலைகாரனான இருங்கோவேல் கூட உறவு பாராட்ட வந்ததில்லை. சேரமன்னன் இப்படி வர்றானா, தனக்கும் இருங்கோவேலுக்குமான உடன்படிக்கை இனிமே ரகசியமா இருக்க வேண்டாம், வெளியே தெரிஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற நினைப்புல வந்தா போர் அபாயம் தானே அது. அப்ப போர் வந்து சீக்கிரமாக வருமா, வரும்னா எப்ப வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இன்னொன்னு நினைக்கிறாரு, போர்னா சும்மாவா, சேர அமைச்சரவைகள்ல உள்ள அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் தர வேண்டாமா, அப்படியே அவங்க ஒப்புதல் தந்தாலும் புலவர்கள் அனுமதி தர வேண்டாமா, ஏன்னா இந்த சேர மன்னனை புலவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுவாங்க, இவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு புலவர்கள் மத்தியில, இவன் இந்த போருக்கு உடந்தையா இருந்தால் அந்த புலவர்கள்லாம் இகழ்ந்துருவாங்க இல்லையா, அதை வந்து இவன் தாங்குவானா அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு நினைக்கிறாரு, இந்த சேரன் பெருஞ்சேரலாதன் வந்து எடுப்பார் கைப்பிள்ள, பாண்டிய மன்னனுக்கு ஒரு கைப்பாவையா செயல்படுறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வேற. இப்போ அந்த ரதத்துல கம்பீரமா உட்கார்ந்திருந்தாலும் அவன் முகத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு வருத்தம் இருக்கு, ஏதோ யாரோட வற்புறுத்தலின்படி அவன் வந்த மாதிரி இருக்கு. அப்ப யாரு இவரை வற்புறுத்தி அனுப்பினது, பாண்டிய மன்னனா இல்ல ஏதாவது துர்நோக்கம் உள்ள மந்திரியா, இப்படி பலவிதமான எண்ணங்கள்ல அந்த அவனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தவங்க உரையூரோட எல்லை கிட்ட வந்துடுறாங்க. அந்த எல்லையில இருந்து உரையூரை இவர் ஒரு திரும்பி பாக்குறாரு. உரையூர் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய அந்த தூண்கள்ல அந்த வெண்கல விளக்குல நிறைய எண்ணெய் ஊத்தி அது வேற தீபம் போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் உயரமான ஸ்தம்பங்கள் எல்லாம் பந்தம் எல்லாம் இருக்குல்ல அதை கட்டி அது ஒரு பக்கம் எரியுது. ஆக விளக்கு அப்படி ஒளி வெள்ளம் அங்க அப்படி இருக்கு. இதே மாதிரி அங்க உரையூர் உள்ள அரண்மனையை பார்த்தா அங்கேயும் இப்படி விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சமண அடிகளுக்கு பெருமூச்சு, ஏன்னா மிக வீரமானவரும் ரொம்ப அன்பானவருமான இளஞ்சேச்சன் இருக்க வேண்டிய அரண்மனையில ஒரு கொலைகார பாதி இருங்கோவேல் இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இவரு அதை பாக்குறாரு. இப்படி சரி அப்ப கொஞ்சம் நடந்து போறாங்க. ஒரு ஒரு நாளைக்கு அவங்க நடந்து போயிருப்பாங்க. நிறைய தோப்புகள்லாம் வருது. அந்த தோப்புகளை தாண்டினா கொஞ்சம் கட்டடங்கள் இருக்கு. அந்த கட்டடங்கள்லாம் தாண்டினா ஒரு வீடு வருது. அந்த வீட்டை இந்த கூட்டிட்டு போனவர் ஒரு ரெண்டு தடவை தட்டுறாரு. அப்ப உள்ள இருந்து யாரது அப்படின்னு ஒரு பெண் குரல் கேக்குது. அப்ப இவர் சொல்றாரு, நான் தான் அல்லி கதவை தர அப்படின்னு. அல்லி கதவை திறக்கிறார். அப்ப இவர் அடிகள் நினைக்கிறாரு, நம்மளை பார்த்த உடனே அவ வந்து ஆச்சரியப்படுவா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவகிட்ட எந்த ஆச்சரியமும் இல்லை. அவ உடனே சொல்றா, வாருங்கள் அடிகளே, உங்கள் வருகையால் எனது இந்த ஏழையின் குடி புனிதமாகட்டும் அப்படின்னு சொல்ற. இவர் வேற ஏதோ சொல்றதுக்கு வாயை திறக்க போறாரு. அப்ப அவ சிரிச்சுட்டே சொல்றா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் வருவது எனக்கு தெரியும், பிறகு விளக்கமாக சொல்கிறேன், உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்பாவை பார்த்து சொல்ற, அப்பா அடிகள் நீராட ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போய் கூடத்துல உட்கார வச்சுட்டு இவன் உடனே வெளிக்கதவை போய் தாழ்பால் போட்டுட்டு திரும்ப உள்ள வர்றா. உள்ள வந்தா ஒரு ரெண்டு கட்டு தாண்டி போனா அது சமையலறை, காய்கறி பழங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போறா. அங்க உள்ள போறா வெளியில வர்றா. அப்படி நடந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த சத்தமும் இல்லாம ஒரு பறவை அழகா உலாவுற மாதிரி இருக்கு. அப்படி இவரை கடந்து போகும்போதும் வரும்போதும் இவரை பார்த்து ஒரு புன்சிரிப்பும் சிரிக்கிறார்.
நீராடல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடவும் வராரு. இதுக்கிடையில மன்னிக்கணும், அல்லி கிட்ட வந்து எந்த பதட்டமும் இல்லை, ரொம்ப நிதானமா திட்டமா அவளோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இவர் நீராடல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வர்றாரு. வந்தா கொஞ்ச சாதம், நிறைய பழங்கள், ரெண்டு சேர் பால், இவ்வளவு சாப்பிட்டுட்டு நல்லா அந்த மஞ்சத்துல வந்து காலை நீட்டி நல்லா ஓய்வெடுக்கிறாரு, நல்லா சாஞ்சு உட்கார்ந்துடுறாரு. இங்க தகப்பனும் மகளும் ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்கல சாப்பிடுறதுக்கு, வேக வேகமா சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே தமிழ்நாடிகள் பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடியே அல்லி பேசுறான், அடிகளே உங்கள் பிரயாண களைப்பு நீங்கி விட்டதா அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஆமா எதுக்கு கேக்குற அப்படின்னு. இல்ல இன்னும் ஒரு நாளிகை உள்ளாக நீங்கள் இங்கே எல்லை புறத்தில் உள்ள ஒரு மாளிகைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவரு அல்லிய வந்து அப்படி உத்து பாக்குறாரு. ஒரு பெண், அதுவும் சின்ன பெண்ணு, உலகத்துல உள்ள எந்த அனுபவமும் இல்லாத பொண்ணு, நம்மள ஒரு உத்தரவு போடுறாளே அப்படிங்கிற மாதிரி இவர் பாக்குறாரு. அவ சிரிக்கிறா, அப்பா பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவளும் சிரிக்கிறா, அவங்க அப்பாவும் சிரிக்கிறார். அப்ப அடிகள் கேக்குறாரு, எதை கண்டு சிரிக்கிறீர்கள் அப்படின்னு. அப்ப இவ சொல்றா, இல்ல உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நினைச்சு சிரிக்கிற. அதாவது பிரம்மானந்தர் இங்க உள்ள சூழ்நிலைய தெரிஞ்சுக்கிட்டு வரும்படி உள்ள அனுப்பியிருப்பாரு. நீங்க வந்து பசுபதி மடத்துல தங்கணும், எனக்கு வந்து ஓலை அனுப்பினா நான் உங்களை வந்து சந்திப்பேன், உங்க உத்தரவின் பேர்ல நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தீங்க வந்திருப்பீங்க. ஆனா இங்க நடந்தது வேற, நான் உத்தரவு போட்டு அதை நீங்க செயல்படுத்துற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேக்குறாரு, நான் வர்றது முன்னவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அல்லி சொல்றா தெரியுங்கிறா, அல்லியோட அப்பா தெரியாதுங்கிறாரு. அல்லி தெரியும்னு சொன்ன உடனே அடிகளுக்கு சொல்றாரு, உனக்கு ஏதாவது ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, ஜோதிடம் தெரியாது, பிரம்மானந்தரை தெரியும் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் இவரு சமநடிகள் இகழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பிரம்மானந்தரை தெரியுமா, என்னை விடவோ அவரை உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, தெரியும், அதற்கு அத்தாட்சியை தான் இன்றைக்கு கண்டீரே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகத்துல ஒரு, அதாவது நீங்க வர்றது திட்டவட்டமா எனக்கு தெரியாது, ஒரு ஊகம் இருந்தது. ஏன்னா தமிழகத்துல இவ்வளவு அமளி நடக்கும் போது பிரம்மானந்தர் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாருங்கிறது ஒரு ஊகம். இருக்கும் வேளுக்கும் பூவழிக்கும் திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறது, இது எப்படியும் பிரம்மானந்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் தன் நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை இங்க அனுப்பி அந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்வாரு அப்படிங்கறதும் என்னோட ஊகம் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தமிழடிகள் பேய் சிரிப்பு சிரிக்கிறார். இவளுக்கு கோபம் வருது, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குற. இல்ல உன்னோட ஊகம் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, திருமணத்தை நிறுத்துறதுக்கு என்ன அனுப்பல, திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அனுப்பினார் அப்படின்னு. இவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. உடனே சொல்ற, பிரம்மானந்தருக்கு என்ன பைத்தியம் அப்படி திருக்கிறது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப அண்ணி சொல்றா, அப்படி இல்லைன்னா இது ஏதோ ஒரு விசித்திர மன திட்டமா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா அப்படி இருக்கலாம் அப்படின்னு, ஆமான்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணி சொல்ற, அப்போ நான் ஒரு ஓலை அனுப்பிச்சனே அது அப்படின்னு. அப்ப அடிகள் கேக்குறாரு, ஓலையா, என்ன ஓலை அப்படின்னு. இவ முகத்துல ஒரு சந்தேகம் வருது, சட்டன அதை நிப்பாட்டிக்கிட்டு அடுத்த பேச்சுக்கு போற. என்னன்னா, அடிகளே அப்போ பூவழகியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல உங்களுக்கும் உடன்பாடு இருக்கா அப்படின்னு, அதுக்கு தான் கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு எந்த ஒப்புதலும் இல்லை, மனசு மனசு இடம் கொடுக்காமத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப அல்லி உடனே சொல்றா, சரி நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா அப்படின்னு. அப்ப அவ சொல்றாரு, பிரம்மானந்தரோட பேச்ச மீறியா அப்படின்னு. அப்ப அல்லி சொல்ற, சில சமயங்களில் சிலரது பேச்சை மீறத்தான் வேண்டி இருக்கிறது அப்படின்னு. அப்ப அடிகள் சொல்றாரு, பிரம்மானந்தர் நாட்டு நலனுக்காக பாடுபடக்கூடியவர் அப்படின்னு. அல்லி சொல்ற, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னோட வாங்க
இருமவேளுக்கும் பூவழகிக்கும் கல்யாணம் ஏன் நடக்காது அப்படிங்கிற காரணத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வை எடுத்து அவ மேல முடிக்கிட்டு அப்பா கிட்ட சொல்ற, அப்பா இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலடிகளையும் கூப்பிட்டுட்டு அவ வர்ற. கிட்டத்தட்ட ஒரு அரை நாளைக்கு அவங்க வர்றாங்க. வந்தா ஒரு மிகப்பெரிய மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்கு பின்னாடி ஒரு பெரிய தோப்பு இருக்குது. அந்த தோப்புக்குள்ள போய் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பறவைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த வேடுவ குலம் இருக்கும் இல்லையா, அந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் வந்து குயில் மாதிரி கூவுவாங்க, ஒரு சத்தம் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இவ ரெண்டு தடவை குயில் மாதிரி சத்தம் கொடுக்கிறா. ஒரு சில வினாடிகள்ல அந்த மாளிகையோட பக்க கதவை திறந்துட்டு ஒரு உருவம் வெளியே வருது. அந்த உருவமும் கொஞ்சம் வளர்த்தியான உருவம் தான், அதுவும் போர்வம்னு பொத்திருக்குது. அக்கமும் பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி பார்த்துட்டு இவங்க இருக்கிற இடத்தை பார்த்து அது வருது. சரிங்க, இதோட தொடர்ச்சியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.